ஆக்டர் சந்தானம் நயன்தாராவோட குழந்தைகளுக்கு என் மடியில் வச்சு தான் காது குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக பேசியிருக்க ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நாயகனாக இருந்து அதன் பிறகு ஹீரோவாக கன்வெர்ட் ஆனவர் தான் ஆக்டர் சந்தானம். இவரோட நடிப்பில் ரீசெண்டாக டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு ரீசெண்டாக அவர் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்தார். அப்போ நயன்தாராவை பற்றி ஒரு விஷயம் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நானும் நயன்தாராவும் கிட்டத்தட்ட பல வருட நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். வல்லவன் படத்தில் அவங்க கூட முதன் முதல்ல ஆக்ட் பண்ணேன். அப்போவே அவங்க என்ன அண்ணான்னு சொல்லுவாங்க, நான் அவங்கள தங்கச்சின்னு தான் சொல்லுவேன். அதன் பிறகு ஏகப்பட்ட படங்கள் தொடர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பில்லா, பாஸ் என்கிற பாஸ்கரன், குசைலன், இது கதிர்வேலன் காதல், நண்பேண்டா, இது நம்ம ஆளு அப்படின்னு ஏகப்பட்ட படங்களில் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக நாங்கள் ரெண்டு பேரும் ராஜா ராணியில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ளே மறுபடியும் உருவாகிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட நடிக்க சான்ஸ் இல்லாமல் போயிருச்சு. ஆனால் இப்போவும் எங்களோட அந்த பாண்ட் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இருக்குது. ரீசெண்டாக கூட அவங்களோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவங்களோட குழந்தைகள்கிட்ட, இங்கே பாருங்க சந்தான மாமா வந்திருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன மாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே சொல்லிட்டேன், என்ன மாமாங்கிறீங்க, ரொம்ப வருஷமாக அண்ணங்கிறீங்க, கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளை என்னோட மடியில் வச்சு தான் நீங்கள் காது குத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க செஞ்சிட்டா போச்சு, என்ன சீர்வரிசை நிறையா செய்யணும், ரெண்டு குழந்தைங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கலகலப்பாக பேசியிருந்தாங்க. எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இன்னமும் அந்த அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற பாண்டிங் தொடர்ந்து நல்லபடியாக இருக்குது. இதுக்கப்புறமும் இருக்கும். இண்டஸ்ட்ரியில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதற்கான ஒரு சான்ஸ் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நயன்தாராவை பற்றியும் அவங்களோட இரண்டு குழந்தைகளை பற்றியும் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. நயன்தாராவோட குழந்தைகளுக்கு என் மடியில் தான் காது குத்துவேன் அப்படின்னு சந்தானம் பேசியிருந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியாவில் ஆக்டர் இவானாக்கு எவ்வளோ சேலரி தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. நாச்சியார் படத்தின் மூலியமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவங்க, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஃபேம் கிடைக்காம தான் இருந்தாங்க. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட லவ் டுடேல நடித்ததும் நடித்தாங்க. அவங்களோட காட்டில் அடமலை அப்படின்னு தான் சொல்லணும். லவ் டுடேவோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை தேடி இருந்துருந்துச்சு. அதில் ஒன்று தான் ரீசெண்டாக கமிட் ஆகியிருந்த எல்ஜிஎம். இந்த ஒரு படத்தில் ஹரிஸ் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. ஆக்டர்ஸ் நதியா மேம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை நம்ம தலை தோனி அண்ட் அவங்க ஒய்ஃப் சாக்ஷி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்த இந்த படம் ரொம்பவே ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் பெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் இந்த படத்துக்கு இவானா எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 32 லட்சம் இவங்க இந்த படத்துக்கு சம்பளமா வாங்கியிருக்காங்களாமா. இந்த படம் வெற்றி பெற்றிருந்தா கண்டிப்பா அடுத்த படத்துக்கு 50 லட்சமா மாத்தலாம் அப்படின்னு இருந்தாங்களாமா. அன்பார்ச்சுனேட்லி இந்த படம் தோல்வி படமா அமைஞ்சிருச்சு. ஆனா இதுக்கப்புறம் கைவசம் 3 படங்கள் இருக்கு. அந்த படத்துல ஒரு படம் கிட்டானாலும் சம்பளத்தை ஏத்திடுவாங்க அப்படிங்கறத தெரிய வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.